ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசி பாலாஜி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாங்காய் வச்சு நல்ல ஒரு சைடிஸ் பார்க்க போறோம். இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு சைடிஸ்க்கு வந்து பிரச்சனையே கிடையாது. மாங்காய் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால இந்த வீடியோ போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஃப்ரெஷ்ஷாக வந்து மாங்காய் வந்து நம்ம தோட்டத்தில் பறித்து நம்ம வந்து பண்ண போகிறோம். வாங்க, நான் எப்படி பண்ணியிருக்கிறேங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க, இப்போ நம்ம மாங்காய் பறிக்க போகலாம். வரப்பில் வந்து என் பொண்ணு வந்து விளாண்டுட்டு இருந்தா, மா என்னையும் வீடியோ எடேன், எப்போனாலும் சமைக்கிறது தான் நீ எடுத்துட்டுருக்கிற அப்படின்னு வந்து சொன்னான். சரி வாமா நான் எடுக்கிறேன் அப்படின்னு வரப்புலையும் வந்து அழகாக வந்து தண்ணி போய்கிட்டு இருந்துச்சு. அதனால் வந்து அப்படியே குடு 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 குடுன்னு ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறான். பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக இருந்தது. யாரெல்லாம் இப்படி விளாண்டுருக்கீங்கன்னு சொல்லி நீ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா வயல் தோட்டம் அதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் காமிங்க. அவங்களுக்கும் நம்ம வந்து இதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருத்தி போட்டிருக்காங்க. பருத்தி வந்து இப்போ தான் போட்டிருக்காங்க, பூ மட்டும் பூத்துருக்குது. மாங்காய் வந்து சின்ன மரமாக தான் ஒரு ரெண்டு மூணு மரம் இருக்குது, இப்போ தான் காய்ச்சிருக்கு. அந்த மாங்காய் மரத்துலேயும் பார்த்தீங்கன்னா அடியில் தான் காய்ச்சிருக்கு. பார்க்கும்போதே நாக்கு ஊறுது. இதில் நம்ம பெருசாக நல்லா காய்ச்சிருக்கதை மட்டும் எடுத்துடலாம். இன்னொன்று வந்து பிஞ்சாக இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மாங்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா கொஞ்சம் பெருசு பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல வெள்ளை துணியில் இந்த மாதிரி வந்து பரப்பி போட்டுருங்க. கீழே வந்து நான் வந்து பிளேட் வச்சுருக்கிறேன், அதுக்கு மேலே வெள்ளை துணி போட்டு நான் வந்து மாங்காய் வந்து போட்டிருக்கேன். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, வெயிலில் ஒரு ரெண்டு மணி நேரமாவது நமக்கு வந்து காயணும். குறைஞ்சது 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரமாவது காய வச்சுக்கோங்க. இப்படி பண்ணுறதால நம்ம டிஷ் வந்து ரொம்ப நாளை கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ அடுத்ததாக அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் வந்து நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நமக்கு கரிஞ்சிடக்கூடாது. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகும் வெந்தயமும் நல்லா நமக்கு செவந்து வரணும். அதே சமயத்தில் கடுகு நல்லா பொரிஞ்சிருக்கணும். வெந்தயம் வந்து ஓவராக அவங்களுக்கு வந்து கலர் ஆயிடுச்சு அப்படின்னா கசப்பாயிரும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை வந்து வறுத்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா, டப்பு டப்புன்னு பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு நல்ல மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜார் என்ன ஈரம் இல்லாமல் நல்லா க்ளீனாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 2 மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்துருக்குறேன். இப்போ இதை அந்த காட்டன் துணியில் நல்லா ஈரம் எதுவும் இல்லாமல் அந்த மாதிரி ஒத்தி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். நான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சமாக பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் நிறையாவும் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அதோட நம்ம வெந்தயமும் கடுகும் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து தேவையான அளவு மட்டும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நான் வந்து சேர்க்கலை. உப்பு மட்டும் அதிகமாக சேர்த்துக்கோங்க, எப்போதை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நான் வந்து ஒரு 50 ml வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். நல்லெண்ணெயில் இதை செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெயை வந்து சூடோடு சேர்த்துடக்கூடாது, நல்லா வந்து எண்ணெய் வந்து ஆறுனதுக்கப்புறமா தான் அதில் வந்து ஊற்றணும் நம்ம. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த மாங்காயை ஒரு வாட்டி நம்ம கலந்து விட்டுடலாம். நீங்கள் மாங்காய் அதிகமாக எடுத்துருந்தீங்க அப்படின்னா காரம் உப்பு காரம் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க.
இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சூடா வச்சிருக்கோம் இல்லையா எண்ணெய் கடுகும் அது நல்லா ஆறனதுக்கு அப்புறமா இதல வந்து ஊத்திக்கலாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து அதிகமா இருக்க மாதிரி தெரியும் நல்லா கலந்து விட்டு நீங்க வச்சிருக்கும் போது எண்ணெய் வந்து மாங்கா வந்து குடிச்சிரும் இது என் பாப்பாவும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி வந்து கலந்து விட்டுட்டு இருக்கா இப்போ இத வந்து நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல இல்ல அப்படினா ஒரு நல்ல ஊறுகாய் ஜாடியில போட்டு வச்சிட்டீங்க அப்படினா ஒரு ஒரு வருஷத்துக்கு கெட்டே போகாதுங்க அது இத நீங்க உடனே சாப்பிறதை விட ஒரு 4-5 நாள் கழிச்சு சாப்பிட்டீங்க அப்படினா மாங்காயில உப்பு காரம் எண்ணெய் எல்லாம் இறங்கி டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எப்பவுமே மாங்காய் ஊறுகாய்க்கு உப்பு எண்ணெயும் மட்டும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க அப்பனாதான் ஒரு வருஷம் ஆனாலும் நம்ம கெட்டு போகாம இருக்கும் அதே சமயத்துல தண்ணி படாமலும் கை படாமலும் பாத்துக்கோங்க நான் வந்து ஒரு மாங்கா அது வந்து ஒரு 750 கிராம் இருக்கும் அதுக்கு தக்கன மாதிரி நான் வந்து காரம் உப்புலாம் நான் உங்களுக்கு வந்து அளவுகள் வந்து சொல்லி இருக்கேன் மாங்கா வந்து கூட எடுத்துக்கிட்டீங்க அப்படினா அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு கார அளவுகள் வந்து கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க இது பாத்தீங்கன்னா தயிர் சாதம் லெமன் சாதம் எல்லாத்து கூட ஒரு நல்ல ஒரு சைட் டிஷா இருக்கும் கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்தன மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் Thank you for watching